ஹலோ கைஸ் வெல்கம் டு மூவி மீடியம் இன்னைக்கு நாம ரெண்டாயிரத்தி பத்தில் சாங் ஷூ இவரோட டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆன தி ஹவுஸ் ஒரு கொரியன் மூவியோட ரிவ்யூ தாங்க இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூஸ் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணவும் மறந்துடாதீங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் ஓட ஸ்டோரி ஒன்னு பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு ஒரு வீட்டுக்கு வந்து வேலைக்காரியா வேலை செய்ய அங்க போறா கொஞ்ச நாள் அப்படியே போதுங்க இவ்வளவு வேலைக்காரியா வேலை பார்த்துட்டு அப்படியே போற டைம்ல ஒரு நாள் அந்த ஹவுஸ்மேடுக்கும் அதாவது இந்த வேலைக்காரிங்க அந்த வீட்டு ஓனருக்கும் ஒரு அஃபேர் வந்து ஏற்படுது அதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இந்த படத்தோட மொத்த கதைங்க இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம்னு பாத்தீங்கன்னா கதையை சொல்லுவாங்க ஒரு நல்ல ஸ்டோரி அப்புறம் இந்த படத்துல மினிமம் மொத்தமே ஆறு கேரக்டர்ஸ் தாங்க அந்த ஆறு கேரக்டர்ஸுமே அவங்க ரோலை வந்து நீட்டாக பிளே பண்ணியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இதுல வந்து ஒரு சின்ன பொண்ணு கேரக்டர் ஒன்று வருங்க அந்த சின்ன பொண்ணோட கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு கண்டிப்பாக சொல்லுவேன் இந்த மூவியில் அந்த அளவுக்கு அந்த பொண்ணு வந்து ரொம்பவே நல்லா நடிச்சிருந்தது அப்புறம் இந்த மூவில அவங்க சொல்ல வேண்டிய விஷயத்த சிம்பிளா சொல்லியிருப்பாங்க அது மட்டும் இல்லாம இது வந்து ஒரு மெலாட்ராமா கேட்டகரியில வர மூவிங்க அதுக்கு ஏத்த மாதிரியே இந்த மூவியோட பேக்ரவுண்ட் ஸ்கோரும் இருந்தது அப்புறம் இந்த மூவியோட கிளைமேக்ஸ் கொஞ்சம் எமோஷனலா இருக்குங்க அதையும் சொல்லிடுறேன் இந்த மூவியோட நெகட்டிவ்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா நடுவுல கொஞ்சம் லேக்னஸ் இருக்கு அப்புறம் இந்த மூவில அந்த எமோஷனலான சில விஷயங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா கன்வே பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு ஏன்னா என்டிங் எமோஷனலாக இருந்தாலுமே நமக்கு அது ஸ்ட்ராங்காக படலைங்க அதான் சொல்கிறேன் அப்புறம் இந்த மூவி வந்து நைன்டீன் சிக்ஸ்டியில் ஆன தி ஹவுஸ்மேடுங்கிற ஒரு சவுத் கொரியன் மூவியோட ரீமேக் தாங்க அதை தான் திருப்பியும் எடுத்துருக்காங்க பட் நான் அந்த மூவி பார்க்கல ஸோ அதனால் அந்த மூவி அளவுக்கு பண்ணியிருக்காங்களான்னு எனக்கு தெரிலங்க பட் கொஞ்சம் ஸ்லோவாக போனாலுமே நல்லாதாங்க இருந்தது இந்த மூவி நீங்கள் நம்பி பார்க்கலாம் உங்களை கண்டிப்பாக டிசப்பாயின்மெண்ட் பண்ணாது ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அப்புறம் இந்த மூவியை நீங்கள் ஃபேமிலியோட பார்க்க முடியாது அடல் கண்ணன் இருக்குங்க ஸோ தனியாக உட்காந்து பாருங்கள் அப்புறம் இந்த மூவியோட லிங்க் வந்து எங்களுடைய டெலிகிராம் பேஜில் அவைலபிளாக இருக்குது லிங்கை வந்து டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த ரிவ்யூ பற்றின ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விடுங்க அப்புறம் சோஷியல் மீடியாஸில் எங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் லிங்கை வந்து டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது டச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஸ்டே டியூன் பாய்ங்க